ஹாய் ஹலோ பியோவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு கிளாரி பிக்ஷன் புதன் கோள் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோளாகும் மேலும் இது சூரியக் குடும்பத்தில் மிகச்சிறிய கோளாகும் இது ஒரு முறை சூரியனைச் சுற்றி வர எண்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக் கொள்கிறது இதற்கு இயற்கை நிலவுகள் எதுவும் அறியப்படவில்லை இந்த கோளுக்கு மேற்கத்திய பண்பாட்டில் ரோமன் தூது கடவுளான மெர்குரியஸின் பெயரிடப்பட்டுள்ளது இந்தியப் பண்பாட்டில் அறிவுக்கு காரணமான புதன் என்ற கடவுளின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சூரியனிடமிருந்து புதனின் கோணப்பெருகை குறைவாக உள்ளதாலும் பெரும்பாலும் சூரியனின் பொலிவு காரணமாகவும் புதனை காண்பது அரிது எனவேதான் சான்றோர் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவர் காலை அல்லது மாலை கருக்கல் நேரமே புதனை காண்பதற்கு சரியான தருணம் புதனில் சூரிய வெப்பத்தைத் கொள்ள வளிமண்டலம் இல்லாதமையால் மற்றெந்த கோள்களையும் விட புதனின் கோள்பரப்பு பெரும் வெப்பநிலை மாற்றங்களைக் காண்கின்றது கோல்நடுக்கோடு அருகே பகல் நேரத்தில் நானூற்று இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேரத்தில் மைனஸ் நூற்று எழுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் ஆகவும் உள்ளது துருவங்களில் எப்போதுமே குளிர்ச்சியாக அதாவது மைனஸ் தொன்னூற்று மூன்று டிகிரி செல்சியஸுக்கும் கீழுள்ளது புதன் தோற்றத்தில் கிட்டத்தட்ட பூமியின் நிலவை ஒத்தது இது வெட்டவெளியுடன் கூடிய பல பெரும்பள்ளங்களைக் கொண்டு விளங்குகிறது புவிநிலவைப் போலவே புதனும் வளிமண்டலம் அற்று உள்ளது ஆனால் புவிநிலவைப் போலன்றி புதனுக்கு இரும்பாலான பெரிய உலகம் உள்ளது இதன் காரணமாக ஓரளவு காந்த புலமும் புதனுக்கு உண்டு புதனைப் பற்றி அவ்வளவாக அறியப்படவில்லை என்றே கூற வேண்டும் புதனை நெருங்கிய இரண்டு வெண்கலங்களில் முதலாவது மாறினர் பத்து ஆகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து காலகட்டத்தில் புதனை நெருங்கி அதன் புறப்பரப்பில் நாற்பத்தைந்து சதவீதம் வரை படமெடுத்தது இரண்டாவதாக அனுப்பப்பட்ட மெசஞ்சர் இரண்டாயிரத்து எட்டு ஜனவரியில் புதனருகில் பறந்தபோது மேலும் முப்பது சதவீதம் படமெடுத்தது இது மீண்டும் இரண்டாயிரத்து ஒன்பது புதனை நெருங்கியது அதன்பின் மார்ச் இரண்டாயிரத்து பதினொன்று பதினெட்டில் புதனின் சுற்றுப்பாதையில் புகுத்தப்பட்டு புதனின் துணைக்கோளாக மாறியது புதன்கோள் சூரிய குடும்பத்தின் நான்கு கோள்களில் ஒன்றாகும் புவியைப் போன்றே பாறைகளால் ஆனது சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோள் இதுவாகும் இதன் நிலநடுக்கோட்டின் ஆறம் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தொன்பது புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆகும் புதனில் தோராயமாக எழுபது சதவீதம் உலோகமும் முப்பது சதவீதம் சிலிக்கேட்டுப் பொருளும் காணப்படுகிறது சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய அடர்த்தியான கோளான இதன் அடர்த்தி ஐந்து புள்ளி நான்கு இரண்டு ஏழு கிலோபர் சென்டிமீட்டர் கியூப் ஆகும் இது புவியின் அடர்த்தியான ஐந்து புள்ளி ஐந்து ஒன்று ஐந்து கிலோபர் சென்டிமீட்டர் கியூபை விட சிறிது குறைவாகும் புதன் கிரகத்தில் நீர் பனிக்கட்டியாக அதன் துருவங்களில் உள்ளது இவை பல கோடி ஆண்டுகளாக சூரிய வெளிச்சம் இல்லாத இடங்களாக இருந்ததால் இன்றும் ஆவியாகாமல் உள்ளது புதன் கிரகத்தின் வட துருவத்தில் உள்ள ஆழமான பள்ளங்களில் காணப்படுகின்ற ஏராளமான அளவிலான பனிக்கட்டிகள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் நட்சத்திரங்களால் வந்து விழுந்த பனிக்கட்டி உருண்டைகள் என்று கருதப்படுகிறது இந்த காணொலியில் கூறிய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்கலினா உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிளாரி பிக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி